guys, welcome back to my YouTube channel Books with Abhi. And now, Harry Potter and the Cursed Child Part 2 Part 1 பார்க்கலாம் போய் பார்ட் வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் நம்ம லாஸ்ட்டா என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் டைம் டர்னரை செகண்ட் டைம் யூஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வால்ட்மோர்ட் ரூல் பண்ணுற ஒரு வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஆல்பஸ் இல்லை, பாட்டர் ஹாரி பாட்டரே இல்லை, வால்ட்மோர்ட் தான் அந்த இடத்த ரூல் பண்ணுற மாதிரி ஒரு ஆல்டர் வேர்ல்டுக்கு ஸ்கார்பியஸ் வந்துட்டான். இங்கே டொலாரஸை மீட் பண்ணி அவங்க ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, லேக்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீ சரியில்லை அப்படின்லாம் சொல்லி ஸ்கார்பியஸ் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கும். இவன் ஹிஸ்ட்ரி அவங்க ஹாக்வர்ட்ஸில் வந்து லைப்ரரியில் போய் ஹிஸ்ட்ரியெல்லாம் போய் பார்த்து ரீட் பண்ணுறான். அப்போ தான் தெரியுது செட்ரிக் வந்து டெட் ஈட்டராக மாறினது, அதுக்கப்புறம் அவன் நெவில கொன்னது, அப்புறம் நெவில் வந்து அந்த நகினியை கொல்ல முடியாமல் போனது, ஸோ வால்ட்மோர்ட் வந்து ஹாரியை கொண்டது. இதெல்லாம் ஸ்கார்பியஸ் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு இப்போது இந்த மாதிரி வால்ட்மோர்ட் ரூல் பண்ணுற வேர்ல்டு யாருக்கு தான் பிடிக்கும், ஸ்கார்பியஸ்க்கும் சுத்தமாக பிடிக்கல. ஸோ எப்படியாவது அவனோட ஃப்ரெண்ட் ஆல்பஸு ஹாரி பாட்டர் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ட்டு டைம் டர்னர் திருப்பி யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டான். அதுக்கு வந்து அவனால் இப்போ தனியாக போயிட்டு என்ன பண்ண முடியும்னு தெரில. இந்த வேர்ல்டில் யார் யார் இருக்காங்க, என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படின்ட்டு ஸ்னேப்பை போய் ஃபஸ்ட்டு பார்க்குறான். ஸ்னேப் வந்து எப்படின்னா, இன்னமும் வந்து ஸ்னேப் வந்து டம்பிள்டோருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்னேப் தான். டம்பிள்டோர் இல்லை, பட் ஸ்னேப் வந்து டம்பிள்டோர் ஆர்மியை சேர்ந்த ஒருத்தர் தான். அம்பிரிட்ஜ்க்கு கிட்டே வேலை பார்த்தாலும் ஸ்னேப் இன்னும் நல்ல மனுஷனாக தான் இருக்கார். ஸோ ஸ்னேப் கிட்டே போயிட்டு நம்ம ஸ்கார்பியஸ் போய் சொல்கிறோம், இது மாதிரி நீங்கள் வந்து டம்பிள்டோருக்கு சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணது தெரியும், நீங்கள் ஹாரியை வந்து எப்படியாவது காப்பாற்ற ட்ரை பண்ணதும் எனக்கு தெரியும், இது மாதிரி வால்ட்மோர்ட் இல்லாமல் வால்ட்மோர்ட் இறந்து போயிட்டு ஒரு கம்ப்ளீட்டான பீஸ்ஃபுல்லான வேர்ல்டு ஒன்று இருக்குது, நான் போய் இப்படி டைம் டர்னர் யூஸ் பண்ணி இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஸ்னேப் கிட்டே எல்லா உண்மையும் சொல்லுவேன். ஸ்னேப் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ப மாட்டான், அதுக்கப்புறம் பார்த்தா நம்ப மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஸ்கார்பியஸ் வந்து எனக்கு லில்லி பற்றி எல்லாமே தெரியும், நீங்கள் லில்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹாரியோட அம்மா லில்லி அந்த ஆல்வேஸ் அந்த இது. ஸோ லில்லியோட பேட்டர்னஸ் ஸ்னேப்போட பேட்டர்னஸ் கூட சேமாக இருக்கும். ஸோ லில்லி பாட்டர் பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணீங்க அண்டு எவ்வளோ மிஸ் பண்ணீங்க அவங்க இறந்ததுக்கப்புறம், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிட்டு இப்போ தான் ஸ்னேப் நம்பர். இதெல்லாம் வந்து டம்பிள்டோருக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் எப்படியோ இன்னொரு வேர்ல்டு இருக்குது, இந்த பையன் சொல்கிறது உண்மை தான் அப்படின்ட்டு ஸ்னேப் நம்புறாரு. இப்போ ஸ்னேப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹெர்மாயினி ரான்லாம் உயிரோடு இருக்காங்க, ஹாரி பாட்டர் மட்டும் செத்து போயிட்டான், பட்டு ஹெர்மாயினி ரான்லாம் ஒரு ஹைடிங்கில் இருக்காங்க. எப்படின்னா இப்போ ஹெர்மாயினிலாம் மோஸ்ட் வாண்டட், இப்போ அவளெல்லாம் பார்த்தா டெமண்டர்ஸ் வந்து அவளை அந்த சோலை சக் பண்ணி எடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஸோ வந்து ஹெர்மாயினிக்கிட்டேயும் ரான்கிட்டையும் வந்து எப்படியாவது ஸ்கார்பியஸை கூட்டு போகணும் அப்படின்ட்டு ஸ்னேப் வந்து பிளான் போட்டுடுறாங்க. அவங்க வந்து ஹாக்வர்ட்ஸில் தான், ஹாக்வர்ட்ஸ் வெளியில் அந்த ஒரு ஊப்பிங் விலோன்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குமா, அதுக்கு கீழே போயிட்டால் ஒரு ரூம் மாதிரி சின்னதாக இருக்கும்ல, அந்த இடத்துல இருப்பாங்க ரான ஹெர்மாயினி. ஸோ அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் கூப்பிட்டு போவார். அங்கே போய் பார்த்தா எப்படி எவ்வளோ சாமிங்காக க்யூட்டாக இருக்க ஹெர்மாயினி, அங்கே பாவமாக இருப்பா, ஏன்னா வெளியில் போயிட்டா அப்படின்னா அவளுக்கு ஆபத்து, அவளை பிடிச்சி கொண்டு போயிட்டு அந்த டெமண்டஸ் கிட்ட போய் விட்ருவாங்க. அதே தான் ரானோட நிலைமையும். ஆனால் இந்த டைம் வந்து ரான் ஹெர்மாயினி கல்யாணம் பண்ணல, ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்க. ஹாரி பாட்டர் இறந்ததுக்கப்புறம் இந்த வேர்ல்டு தான் இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி டார்க்னஸான வேர்ல்டாக. ஸோ இவங்க மோஸ்ட்லி ஹைடிங்லேயே தான் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு ஸ்கார்பியஸ் வந்து எல்லா உண்மையும் சொல்லுவான். ஹெர்மாயின் வந்து நம்பவே மாட்டான், ஏன்னா வந்து டிராக்கோட பையனா ஸ்கார்பியஸ், இத்தனை நாள் ரூடாக இருந்த பையன் திடீர்னு இப்போது இப்படி நல்ல விதமாக பேசுகிறானே அப்படிங்கிட்டு இவன் ஏதோ நம்மளை வச்சு விளாட்றான் அப்படின்ட்டு ஸ்னேப் கிட்ட ஹெர்மாயினி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹெர்மாயினி வந்து உண்மையெல்லாம் சொல்கிறான், இன்னொரு வேர்ல்டு இருக்குது, அதில் வால்ட்மோர்ட்டே கிடையாது, நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரோஸ் வீஸ்லின்னு ஒரு பொண்ணு இருக்கா அண்ட் ஹியூகோ வீஸ்லின்னு ஒரு பையன் இருக்கான், ரோஸ் வீஸ்லி ஃபஸ்ட்டு இல்லாமல் ஆல்ரெடி நாங்கள் டைம் டர்னர் யூஸ் பண்ணோம், அப்போ ரோஸ் வீஸ்லி இல்லாமல் போயிட்டா. ஸோ அப்போ வந்து ரான் வந்து பத்மாவை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ண தான் இப்போ பண்ணோம், இப்போ பார்த்தா வால்ட்மோர்ட்டோட வேர்ல்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி சொல்ல விட்டு ஹெர்மாயினி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இன்ட்டு கொஞ்சம் கேட்பா, சரி என்ன அடுத்து என்ன என்னன்னு கேட்பா. அப்புறம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் தான் மினிஸ்டர் ஆஃப் மேஜிக்கே அப்படின்னு விட்டு ஹெர்மாயினி நம்மளாம் மினிஸ்டர் ஆஃப் மேஜிக்னு இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே ரான் அப்போ நான் என்னவா இருக்கேன் அப்படின்ட்டு ரான் வந்து கேட்போம், நீங்கள் வந்து அந்த ஜோக் ஷாப் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு விட்டு அவள் மட்டும் மினிஸ்டர் ஆஃப் மேஜிக்கு நான் மட்டும் ஜோக் ஷாப்பா அப்படின்ட்டு ரான் கேட்போம். ஸோ இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ ஹெர்மாயினிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது, சரி திருப்பி நம்ம டைம் டர்னர் யூஸ் பண்ணி எப்படியாவது வால்ட்மோர்ட்டை கொண்டுட்டு ஹாரி எல்லாத்தையும் பீஸ்ஃபுல்லாக திருப்பி எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி ரான் ஸ்னேப்பு அண்ட் ஸ்கார்பியஸ் இவங்க நாலு பேரும் போ திருப்பி டைம் டர்னர் யூஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டாங்க. அண்டு இப்போ இன்னொரு விஷயம் ஸ்கார்பியஸ் என்ன நோட் பண்ணுறான் அப்படின்னா, ஆக்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு, அவங்க அந்த ஹாக்வர்ட்ஸில் வந்து அந்த பேர்டோட சிம்பிள் வந்து அந்த முன்னாடி இந்த கிரிஃபிண்டோர் ஸ்லித்தரின் அந்த ஃப்ளாகில் அவங்கவுங்க சிம்பிள் இருக்குமா, அது மாதிரி இந்த ஆக்ரே சிம்பிள் வந்து அந்த ஃப்ளாக்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த மிஸ்டர் வால்ட்மோர்ட் வந்து ரூல் பண்ணுறான், பட்டு
அந்த மினிஸ்டர் ஆஃப் மேஜிக் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்ரே அப்படின்ட்டு ஒரு யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்கார்பியஸ்க்கு இது ஒரு விஷயம் தெரியுது. ஸோ இப்போ நம்ம இங்கே வருவோம். ரான், ஹெர்மாயினி, ஸ்னேப், ஸ்கார்பியஸ் இவங்க திரும்ப டைம் டிராவல் யூஸ் பண்ணாங்க. அதே ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு டைம் டிராவல் யூஸ் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து டைம் டிராவல் யூஸ் பண்ணப்போ ஆல்பஸ் எக்ஸ்பெலியாமஸ் யூஸ் பண்ணி செட்ரிக் கையில் இருக்க வாண்டை இவன் கைக்கு வர வச்சுருப்பானா. இப்போ வந்து ஹெர்மாயினி போயிட்டு அந்த ஸ்பெல்லை பிளாக் பண்ணுறான். எப்படின்னா ஆல்பஸ் வந்து செட்ரிக்கிட்ட எக்ஸ்பெலியாமஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஹெர்மாயினி வந்து ஆல்பஸோட ஸ்பெல்லை பிளாக் பண்ணிடுறா. ஸோ வந்து இப்போது செட்ரிக் வந்து தோற்று போல் ஃபஸ்ட்டு மேட்ச் அவன் எப்போவும் போல் வின் பண்ணி தான் அது நார்மல் ஆகிடுது. 5 மினிட்ஸ் ஆகிடுது, இவங்க திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வர விட்டு இங்கே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஹெர்மாயின் தான் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்காள். இவன் வெளில வந்தாலே டெமெண்டஸ் இவ்வளோ அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். ஸோ அம்பரேஜும் எங்கேருந்து தான் அந்த அம்பரேஜ் வராங்கன்னு தெரில, வந்துடுறாங்க எப்படியோ. வந்துட்டு ஸ்னேப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் அவங்கள ரொம்ப நாளாகவே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல விட்டு டெமெண்டஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்னேப்பு, ரானு, ஹெர்மாயினி மூணு பேரோட சோலையும் அந்த டெமெண்டஸ் வந்து சக் பண்ணுறாங்க. ஹெர்மாயினி அவ தானே வாண்டட் மோஸ்ட்லி. நான் இருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியாவது போங்க போங்கன்னு ரெண்டு பேரும் அனுப்புகிறா. பட் ரான் வந்து இல்லை நான் இருக்கேன் அப்படிமா. அப்புறம் போவாங்க. அப்புறம் எப்படியோ டெமெண்டஸ் கிட்டே அட்டாக் ஆகிடுறாங்க எல்லாருமே. எல்லாருமே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணிப்பார் அப்படின்னா ஸ்னேப் வந்து அந்த எக்ஸ்பெக்ட்ரோ பெட்ரோனம் சொல்லி அந்த பெட்ரோனஸை இது பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு ஆல்பஸ் ஸ்கார்பியஸை வந்து நீ அந்த பெட்ரோனஸை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் தூரம் அந்த பேட்ரோனஸ் போகும். போயிட்டு ஒரு இடத்துல பார்த்தா கம்ப்ளீட்டாக எல்லாமே இப்போ பிளாங்க் ஆகிடுது. அப்படிதான் அந்த ஸ்கிரிப்டில் அப்படி தான் எழுதிப்பாங்க. கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நேரம் பிளாங்க் ஆகிடுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா லேக்குள்ளேருந்து ஸ்கார்பியஸ் ஃபஸ்ட்டு வெளில வரான். பக்கத்துலேயே பார்த்தா ஆல்பஸும் இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா 3 தடவை இவங்க டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2 தடவை போனது சம் மிங்கிள் ஆகி 2 பேரும் இப்போ லேக்லேருந்து வராங்க. ஸ்கார்பியஸ் வந்து ஷாக் ஆகிடும். ஆல்பஸ் எவ்வளோ உன்னை பார்த்து எவ்வளோ நாள் தெரியுமா, எப்படி திருப்பி வந்த எப்படி அப்படின்ட்டு அவன் கேட்க விட்டு இப்போதானா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன், நம்ம ரெண்டு பேரும் தானடா இப்போ லேக்கில் போயிட்டு செட்ரிக் அந்த என்கார்ஜியோ ஸ்பெல் போட்டு பெருசாக்கணும், அந்த ஸ்பெல் ஆனால் ஒர்க் ஆகலடா, அது திருப்பி சுருங்கிடுச்சு அந்த பபுள் ஹெட்டு, அவன் ஸ்னேக் செட்ரிக் வந்து அந்த மேட்ச்சு வின் பண்ணிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான். இவங்க எப்படின்னா இப்போ நார்மலாக ப்ரெசன்ட் டேக்கு வந்துட்டாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஹாரி பாட்டர் வீடோ இருக்கான், ஜென்னி இருக்கா, எல்லாருமே இருக்காங்க. அண்ட் ரான் ஹெர்மாயினி எப்பவும் போல் கல்யாணம் இருக்காங்க. அவங்களுக்கு ரோஸ் வீஸ்லி இருக்காங்க, ஹியூகோ வீஸ்லி எல்லாருமே இருக்காங்க. நார்மலாக எல்லாமே ரீஸ்டோர் ஆகிடுச்சு, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அதேமாதிரி இவங்க லேக்லேருந்து வெளில வந்துட்டாங்க. ஹாரி, ஜின்னி, ரானு, டிராக்கோ எல்லாரும் அவங்களுமே வந்துட்டாங்க. இந்த வாட்டி எப்படின்னா ஹாரிக்கு, டிராக்கோ, ஜின்னி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது இவங்க வந்து டைம் டர்னாக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி அங்கே அந்த ஹெர்மாயினி ரூமில் இருக்க டைம் டர்னர் மிஸ்ஸிங் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தொலைஞ்சு போல டைம் டர்னர் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து போடுறாங்க. டைம் டர்னர் வந்து இந்த வாட்டி எங்கே அப்படின்னு கேட்கவிட்டு அது எங்கனே தெரில மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மிஸ் ஆகலை, அது வந்து ஆல்பஸ் தான் எடுத்து வச்சுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இந்த ஹாக்வர்ட்ஸ்லேருந்து வெளியில் அவுல்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த அவுல்ஸ்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்களா இருக்குங்களா அந்த இடத்துக்கு வந்து ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் போகிறாங்க. போயிட்டு அந்த டைம் டர்னர் எப்படியோ டிஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா இவனுங்க தானே போய் ட்ராவல் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும், அந்த வால்டமோர்ட் வேர்ல்டு எப்படி இருக்கும் எல்லாமே இவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த டைம் டர்னர் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு அங்கே போய் டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அது இன்னும் டெஸ்ட்ராய் ஆக மாட்டேங்குது. இருந்தால் தான் முன்னாடியே ஹெர்மாயினி ஹாரி எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களே பண்ணிப்பாங்க. அவங்களாலே முடியல, இவங்க ரெண்டு பேர் ட்ரை பண்ணி இவங்களாலே முடியல. ஸோ வந்து இப்போ அந்த இடத்துக்கு டெல்ஃபி வரா, டெல்ஃபி டிகிரி ஸ்டார்டிங்கில் வந்தாலும் அந்த பொண்ணு வரா. இப்போ ஸ்கார்பியஸ் என்ன நோட் பண்ணுறான் அப்படின்னா டெல்ஃபியோட கழுத்தில் வந்து அந்த ஆக்ரே சிம்பிள் இருக்கும். இவன் அந்த வால்டுமோட் வேர்ல்டில் அந்த ஆக்ரே தான் ரூல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா. ஸோ டெல்ஃபியோட கழுத்தில் அந்த சிம்பிள் இருக்கிறத பார்த்துட்டு டெல்ஃபி தான் அந்த ஆக்ரே அப்படின்ட்டு ஸ்கார்பியஸ்க்கு தெரிஞ்சிருது. இப்போ வந்து இந்த டைம் டர்னர் டெஸ்ட்ராய் பண்ணுற டைமில் டெல்ஃபி கிட்டே எப்படி வந்து டைம் டர்னர் வந்துடுது. வந்துட்டு இவன் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி வச்சுக்கிறா. இவளோட உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம், நான் ஆக்ரே, நான் தான் வந்து ரூல் பண்ணணும். நீங்கள் இப்படி ஒரு வேர்ல்டு பார்த்தீங்களா, நான் போய் இப்போவே போய் அதை சேஞ்ச் பண்ணுறேன், நான் தான் இனிமேல் இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவ ப்ரூம் இல்லாமலே மேலே இப்படி ஃப்ளோட் ஆகிட்டு போயிட்டுருக்கா. இவனுங்களுக்கு ஐயோன்ட்டு ஷாக் ஆகிட்டு இவ சாதாரண பொண்ணுன்னு பார்த்தா இவ இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறாளே அப்படின்ட்டு இவனுங்க ஷாக்கிங்காக பார்ப்பாங்க. இப்போது வந்து மறுபடியும் ஹாரிக்கு வந்து அந்த ஸ்கார் ஹர்ட் ஆகிருக்கும். மறுபடியும் அவனுக்கு ஏதோ வால்டுமோட் வாய்ஸ்லாம் பேசுகிற மாதிரி கேட்கும், அந்த பார்சல் டங்க் அதில் பேசுகிற மாதிரி கேட்கும். ஸோ ஹாரி வந்து வேக வேகமாக வந்து இப்போ வந்து தான் ஸ்லிதரின் ரூமில் தான் எப்படியும் ஆல்பஸ் இருப்பான், இதுதான் ரீஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ ஸ்லிதரின் ரூமில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஆல்பஸ் இல்லை. அதேமாதிரி டிராக்கோவும் பக்கத்தில்
ஸ்கார்பியஸோட பெட்டையும் போய் பார்க்குறாங்க, அங்கே ஸ்கார்பியஸும் இல்லை. ஸோ இவங்க திருப்பி சர்ச்சிங்க்கு போகிறாங்க, மறுபடியும் இவங்க டைம் ட்ராவல் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் ரான் வந்து சொல்கிறான், இப்போ தான் வந்து ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் ஒரு பொண்ணு கூட போனாங்க அப்படின்ட்டு ரான் சொல்லிட்டான். ஸோ உடனே ஹாரிக்கு தோணு எப்படி இருப்பான் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க விட்டு ரான் வந்து அந்த அடையாளத்தெல்லாம் சொல்ல விட்டு ஹாரிக்கு வந்து தெரிஞ்சு சார் டெல்ஃபி டிகிரி, ஏன்னா ஆமோஸ் கூட டெல்ஃபி வந்தாலும் ஸோ ஹாரிக்கு வந்து டெல்ஃபி பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாரி ஜின்னி இவங்கெல்லாம் வந்து அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிட்டு அந்த ஆமோஸ் டிகிரியை பார்த்து உங்களோட நீஸ் இருக்காங்கள டெல்ஃபி டிகிரி அந்த பொண்ணு எங்கே அப்படின்ட்டு அவளை பற்றி விசாரிக்கிறாங்க. உடனே ஆமோஸ் டிகிரி எனக்கு வந்து எனக்கு சிப்ளிங்ஸ்லாம் யாருமே கிடையாது, ஸோ எனக்கு நீஸும் கிடையாது, டெல்ஃபி டிகிரி அது யார் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ தான் தெரியுது இந்த டெல்ஃபி டிகிரி இந்த பொண்ணு இருக்கால அவள் வந்து அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணி நம்ம ஆமோஸ் டிகிரியை வந்து கன்ஃபண்டோம் அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணி இவ சொல்கிறத அவங்க கேட்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கா. அடுத்து இவங்க போயிட்டு அந்த டெல்ஃபி டிகிரியோட ரூமை ஹாரி ஜென்னி ஹெர்மோயினி ட்ராக்கோ ரான் இவங்க அதெல்லாம் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு அந்த லைட் ஸ்டாண்டுக்குள்ளே திறந்து பார்க்குறாங்க, அங்கே வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, அது வந்து பார்த்தா பார்சல் டென்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஹாரிக்கு மட்டும்தான் அது புரியுமா, ஸோ ஹாரி போய் என்னன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் வருது, இப்போ வந்து அந்த ஃப்ளாஷ் வந்து அந்த செவுத்தில் பட்டால் அங்கே சில வேர்ட்ஸ் வருது, அது என்னன்னு பார்த்தா ஒரு ப்ராஃபஸி. அந்த ப்ராஃபஸியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, வென் த ஸ்பேர்ஸ் ஆர் ஸ்பேர்ட், வென் த டைம் இஸ் டேர்ன்ட், வென் அன்சீன் சில்ட்ரன் மர்டர் த ஃபாதர், தென் வில் த டார்க் லார்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபஸி எழுதியிருக்கும். அப்படின்னா வென் த ஸ்பேர்ஸ் ஆர் ஸ்பேர்னா செட்ரிக் அதை வந்து வால்டமோர்ட் வந்து கில் த ஸ்பேர் அப்படின்ட்டு அந்த மேஸில் சொல்லியிருப்பான். அவங்க அந்த டோர்னமெண்ட் கப்பை பிடிக்கிறப்ப அவங்க அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கே தான் வந்து வால்டமோர்ட் வந்து செட்ரிக்கை கொல்ல சொல்லி சொல்லியிருப்போம். அதான் கில் த ஸ்பேர் ஃபஸ்ட்டு இதுக்கு அதான் அர்த்தம். செகண்ட் வந்து வென் த டைம் இஸ் டேர்ன் அப்படின்னா இவங்க இப்போ டைம் டர்னர் யூஸ் பண்ணுறாங்களா, அதுதான் வென் த டைம் இஸ் டேர்ன். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அன்சீன் சில்ட்ரன் மர்டர் தேர் ஃபாதர் அப்படின்னா இவன் ஆல்பஸ் வந்து அந்த டைம் சேஞ்ச் பண்ணப்போ வால்டமோர்ட்டோட வேர்ல்டு இருந்துச்சுல அந்த டைமில் ஆல்பஸ் வந்து செட்ரிக்கை கேம் வின் பண்ணாமல் பண்ணது, செட்ரிக் அதனால் டெட்டிட்ட தான் மாறினது, அப்புறம் நெவிலை கொன்னது, நெவில் வந்து நகினியை கொல்லாமல் போனது, அதனால் வால்டமோர்ட் ஹாரியை வந்து கொண்டுட்டானா. ஸோ இப்போ ஆல்பஸ் வந்து இன்டைரக்டாக ஹாரி செத்து போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கான் அதான் அந்த வேர்ல்டில். அந்த மாதிரி இருந்தால் அன்சீன் சில்ட்ரன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஹாரிக்கும் ஆல்பஸ்க்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அவன் வந்து அவன் அப்படியே ஒரு லோன்லியாக இருக்க மாதிரி தான் இருப்பான், இவனுக்கு பிடிக்காது ஹாரி, ஏன்னா அவங்க அப்பா பெரிய ஆளையும் அது மாதிரி இல்லை முடியலையே அப்படின்ட்டு இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சரியாகவே பேச மாட்டானா. ஸோ அதனால இவன் அன்சீன் சில்ட்ரன்னு அன்சீன் சைல்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தென் வில் த டார்க் லார்ட் ரிட்டர்ன், இப்படி இந்த மூணு விஷயம் நடந்துட்டா அப்படின்னா வால்டு மட்டும் ரிட்டர்ன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபஸியில் இருக்குது. இப்போ தான் இவங்க ஹாரி ரான் ஹெர்மாயினிக்கெலாம் இதான் புரியுது, அதுதான் டெல்ஃபி என்னவோ பண்ணுறா, வால்டு மோட்டை திருப்பி கொண்டு வரதுக்கு என்னவோ பண்ணுறா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இன்னொரு சைடு இப்போ ஜின்னி அங்கே பாருங்க அப்படின்ட்டு ஒரு இடத்த காட்டுறேன், அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஐ வில் ரீபர்த் த டார்க், ஐ வில் பிரிங் மை ஃபாதர் பேக் அப்படின்னு அந்த இடத்துல எழுதியிருக்கு. அப்போ தான் ஐ வில் பிரிங் மை ஃபாதர் பேக்னா என்ன அர்த்தம், டெல்ஃபி வந்து வால்டு மோட்டோட பொண்ணுன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க, வால்டு மோட்டுக்கு பொண்ணா அப்படின்ட்டு எனக்குமே ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா வால்டு மோட் எப்படின்னா அவன் வந்து கைண்ட் இல்லை, அவன் லவ் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். பட் வால்டு மோட்டுக்கு பொண்ணு அப்படின்ட்டு இருக்காங்க, என்ன அப்படின்னா வால்டு மோட்டுக்கும் பெலாட்ரிக்ஸ்க்கும் உள்ள பொண்ணா அந்த டெல்ஃபி. இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணவே கொஞ்சம் எப்படி, அந்த மற்ற செவன் புக்ஸ்க்கும் இதுக்கும் இந்த வித்தியாசம் இதுதான், அது வேற மாதிரி இது வேற மாதிரி. பட் ஏதோ கதையோட ஃப்ளோக்கு போவோம். வால்டு மோட்டுக்கு ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு வந்து இப்போது அங்கே இப்போ இவங்க இங்கே பார்த்துட்டாங்க. ஸோ எப்படியாவது ஆல்பஸையும் ஸ்கார்பியஸையும் அந்த டெல்ஃபி கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ரான் ஹெர்மாயினி டிசைன் அந்த ட்ராக்கோ எல்லாம் டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன எப்படி பண்ணுறது, டைம் ட்ரானர் அவங்கக்கிட்ட இருக்குது, எப்படியும் டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இவங்க, ஒன்றும் ஹோப்லெஸ்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கிட்டு வந்துடும், டெல்ஃபி ஆல்பஸ் ஸ்கார்பியஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெல்ஃபி வந்து அந்த டைம் ட்ரானர் யூஸ் பண்ணி இப்போ திருப்பி ட்ரைவிசர் டோர்னமெண்ட் அந்த தேர்ட் கேம் இருக்குல்ல மேஸ் அந்த இடத்துக்கு போயிடுறா, அங்கே போயிட்டு திருப்பி செட்ரிக்கை ஏதாவது பண்ணி அந்த மேட்ச்லேருந்து தோற்று போக வைக்கணும், அப்போ தான் ஸ்பேர்ஸ் ஆர் ஸ்பேர் ஃபஸ்ட்டு ப்ராஃபஸி வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ட்டு ஆல்பஸ் கிட்டே சொல்கிறோம். நீ இதுமாரி போய் பண்ணு, இல்லைன்னா நீ பண்ணலன்னா ஸ்கார்பியஸை கொண்டுருவேன் அப்படின்ட்டு பயமுறுத்தி பண்ணுறா. ஸோ இவங்களுக்கு தான் தெரியுமில்ல, ஃபைவ் மினிட்ஸ் எப்படியாவது ஓட்டினா போதும், அதுக்கப்புறம் டைம் ட்ராவல் திருப்பி ப்ரெசென்ட்டுக்கு போயிடுவோம் இவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைவ் மினிட்ஸ் எப்படியாவது ஓட்டணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் டெல்ஃபி இவங்க டைம் ஓட்டுறதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டைம் ட்ராவல் மறுபடியும் யூஸ் பண்ணுறான். ஆல்ரெடி மூணு வாட்டி யூஸ் பண்ணுறாங்க, இப்போ திருப்பி மூணு வாட்டி நாலு வாட்டி யூஸ் பண்ணாங்க, இப்போ திருப்பி ஃபிஃப்த் டைம் யூஸ் பண்ணி இவன் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறான். இவங்க வந்து பார்த்துட்டு அந்த இடம் என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எப்படியோ அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி அது வந்து காட்ரிக்ஸ் ஹாலோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. காட்ரிக்ஸ் ஹாலோனா விட்டுட்டு டெல்ஃபி என்ன பண்ணுறா, டைம் ட்ராவல் உடச்சி போட்டு அவள் வேற எங்கிட்ட போயிட்டா. இவங்க ஆல்பஸ் ஸ்கார்பியஸ் மட்டும் தனியாக உட்காந்துருக்கானுங்க, தனியாக நின்றுட்டு இருக்கானுங்க, அவனுக்கு என்னன்னே தெரில. அப்புறம் காட்ரிக்ஸ் ஹாலோ அந்த பிளேஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னா
அங்கே இருக்கிற இடம்லாம் சில இது ஸ்கார்பியஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எப்படியோ அந்த காட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அது எந்த டைமு எதுவும் தெரியாதான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த இடத்துல இது இருக்கும், ஹாரி சின்ன வயசில் குழந்தையாக இருந்தப்போ இந்த வீடு, அவங்க அம்மா ஜேம்ஸு, அவங்க அம்மா லில்லி அண்டு அவங்க அப்பா ஜேம்ஸ் இருந்தாங்கள அந்த வீடு. இப்போ டெல்ஃபி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த டைம் டிராவல் யூஸ் பண்ணி ஹாரி வந்து இந்த குழந்தையாக இருந்தப்போ, அதாவது வால்டுமோர்ட் வந்து ஹாரியோட அம்மா அப்பாவை கொல்ல ட்ரை பண்ணாங்க, ஹாரியை கொல்ல வந்தப்போ அவங்க அம்மா அப்பா மேலே அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த டைம் கொண்டு வந்திருக்கா. என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னா, ஹாரியை வந்து வால்டுமோர்ட் கொல்ல போகிறதுக்கு முன்னாடி வால்டுமோர்ட தடுத்து நிறுத்து, இவனை கொல்ல ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் அது ஆபத்தாகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக டெல்ஃபி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கா. ஸோ அது ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இங்கே இருக்காங்க. அங்கே குட்டி குழந்தை ஹாரி அங்கே இருக்கான். அவங்க அம்மா அப்பா ஹாரியை பார்த்துக்கிறாங்க, வால்டுமோர்ட் கிட்ட வந்து மறைஞ்சி இருக்காங்க. இப்போது ஆல்பஸ்க்கும் ஸ்கார்பியஸ்க்கும் எப்படியாவது என்ன பண்ணுறதா, அவங்க அப்பாவுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பஸ் யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து என்ன தோணுது அப்படின்னா, அந்த பிளாங்கெட் அவங்க அப்பா ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களா, அதை வந்து அது கூட நீங்கள் எனக்கு போய் இந்த பிளாங்கெட் கொடுத்துருக்கீங்க, அவங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லதாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான. அந்த பிளாங்கெட்டை வாங்கி தூக்கி போட்டிருப்பான். தூக்கி போட்டப்போ இந்த என்ன ஆயிருக்கும், ரான் ஆல்ரெடி அவனுக்கு ஒரு லவ் போஷன் கொடுத்துருப்பான். அந்த லவ் போஷன் மேலே இடித்து அது வந்து இதில் கொட்டி அந்த பிளாங்கெட்டில் இப்போ அந்த லவ் போஷன் அப்படியே மிக்ஸ் ஆகி கிடக்கு. இப்போ ஸ்கார்பியஸ் கிட்ட கேட்குறான், லவ் போஷனில் ஏதாவது மிக்ஸ் ஆனால் அது ஏதாவது ரியாக்ட் ஆகுமா, லவ் போஷனில் என்ன எது போட்டால் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்க விட்டு ஸ்கார்பியஸ் கொண்டு போய் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பிளாங்கெட் அது லவ் போஷன் கொட்டி அங்கே இருக்குது, நம்ம இப்போ இந்த பிளாங்கெட் வந்து இங்கே ஹாரி அந்த பிளாங்கெட்டில் தான் போட்டு, எங்கள் அப்பாவை குழந்தையாக இருக்கான அங்கே ஹாரி அதில் போட்டு வச்சுருக்காங்க, அந்த நம்ம பிளாங்கெட்டில் போய் ஏதாவது எழுதுனா எங்கள் அப்பா இப்போ பார்க்க வாய்ப்பு இருக்குது, எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி இந்த சம் இந்த டைமில் பார்ப்பாங்க, என் பிளாங்கெட்டை பார்ப்பாங்க, நம்ம அதில் ஏதாவது எழுதி சென்ட் பண்ணுவோம் அப்படிங்க விட்டு ஸ்கார்பியஸ் ஒரு ஐடியா சொல்கிறோம், ஏதோ ஒரு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்கிறோம். ஸோ அது வேணும்ல அவங்களுக்கு, பக்கத்தில் வந்து ஒரு விச் பெட்டல்டா பேக் ஷாட்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட வீட்டில் அந்த இன்க்ரீடியன்ட் போய் கண்டுபிடிச்சி இவங்க அந்த பிளாங்கெட்டில் போயிட்டு டேடு ஹெல்ப் காட்ரிக்ஸ் ஹாலோ அப்புறம் அந்த டேட்டு அந்த 31st அந்த டேட் எழுதி வச்சிடுறாங்க. ஹாரி வந்து கரெக்டாக அந்த டைமில் ஆல்பஸோட ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்கான், ஜென்னியும் பக்கத்தில் இருக்கான். அந்த டைமில் அவங்க எப்படியோ பிளாங்கெட்டை பார்த்துடுறாங்க. ஸோ ஆல்பஸோட ரூமில் ஹாரி ஜென்னி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவன் எப்படியோ ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளாங்கை பார்த்துட்டான், பிளாங்கெட்டை பார்த்துட்டான். பார்த்தா அதில் அந்த லவ் போஷனோட சம்திங் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டேட் ஹெல்ப் காட்ரிக்ஸ் ஆலோலாம் அவங்களுக்கு படிக்க தெரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது எப்படியோ டேட் ஹெல்ப் காட்ரிக்ஸ் ஆலோ அந்த டேட்டை அவங்க படிக்க விட்டு ஜின்னி ஹாரி எல்லாம் திருப்பி அந்த அவங்க இந்த பீரியடில் அந்த டைமில் போய் மாட்டியிருக்காங்கன்னு தெரியுது. பட் இவங்களால் எப்படி போக முடியும், இருந்த ஒரு டைம் டர்னரும் போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப டிராக்கோ வந்து சொல்கிறான், என்கிட்ட இன்னொரு டைம் டர்னர் இருக்குது, முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்கள் அதையும் பிடிங்க வச்சுருப்பீங்க, அதனால தான் நான் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் டர்னர் ரிவீல் பண்ணுறான். இவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணது வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரோட்டோடைப்பு, அது 5 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதோட ஒரிஜினல் வந்து என்னென்னா டிராக்கோ கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து இந்த 5 மினிட்ஸ் ப்ராப்ளம்லாம் அதில் கிடையாது, அது எவ்வளோ நேரம்னாலும் அங்கே இருக்கலாம். ஸோ அந்த டைம் டர்னர் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ பார்த்தா பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா ஹாரி, ரான், ஹெர்மாயினி, ஜென்னி, டிராக்கோ இவங்க 5 பேரும் போகிறாங்க. இவங்க டிராக்கோ வந்து இவங்க கூட சேர்ந்த மாதிரி நம்ம எந்த ஒரு மூவிஸ்லேயும் பார்க்க மாட்டோமா. ஸோ இந்த புக்கில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், டிராக்கோ திடீர்னு நல்ல பையன் நல்லவன் மாதிரி காட்டுவாங்க, நல்லா வந்தால் அதில். ஸோ அது மாதிரி அங்கே போயிட்டாங்க, எப்படியோ அந்த காட்ரிக்ஸ் ஹாலோக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ஆல்பஸ் வந்து ஹாரியை பார்த்துட்டு டேடியும் கட்டிப்பிடிக்கிறோம். அது மாதிரி ஸ்கார்பியஸும் டிராக்கோவை பார்த்துட்டு டேடியும் கட்டிப்பிடிக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் இப்போ டெல்ஃபியோட பிளானை வந்து வால்டுமோட்டாவை ஸ்டாப் பண்ண போகிறான், வந்து ஹாரியை கொல்றதுக்கு முன்னாடி கொல்ல ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வால்டுமோட்டாவை ஸ்டாப் பண்ண போகிறான். ஸோ இவங்க ஏதாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சில் எல்லோரும் மறைஞ்சிருக்காங்க. இப்போ ஹாரி என்ன பிளான் போடுறான் அப்படின்னா, இப்போ வால்டுமோர்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆள் வால்டுமோர்ட் மாதிரி போனோம் அப்படின்னா டெல்ஃபி வந்து அவங்க அப்பாவை பார்க்குறேன்னு வருவா, நம்ம வந்து டெல்ஃபி எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி ஆஸ்கபெண்டில் போட்டுடலாம் அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. ஸோ இப்போ வால்டுமோர்ட் ஒருத்தர் மாறணுமா யார் யாருன்னு யோசிக்கிறப்ப ஹாரி நானே பண்ணுறேன் அப்படிங்கிட்டு இவங்க எல்லாம் டிரான்ஸ்ஃபிகரேஷன் அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணி ஹாரியை வந்து வால்டுமோர்ட்டா, அதாவது வால்டுமோர்ட் மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும். அதுமாரி பார்க்கவிட்டு ஜென்னிக்கு ஹாரி இந்த மாதிரி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துருவா. இப்போ ஹாரி வந்து வால்டுமோர்ட் மாதிரி போயிட்டு அந்த ஹூடி அதெல்லாம் போட்டுட்டு அதில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். போகிறப்ப டெல்ஃபி பார்த்துட்டு அவங்க அப்பா நினச்சிட்டு, அதாவது வால்டுமோர்ட் நினச்சிட்டு கிட்டே வந்து பேசுகிறா, நீங்கள் போகாதீங்க, ஹாரியை வந்து இப்போ கொல்ல ட்ரை பண்ணாதீங்க, இதனால் உங்களுக்கு தான் அது ப்ராப்ளம் ஆகிடும், நீங்கள் இப்படிலாம் ஆகிடுவீங்க, நீங்கள் இப்போ கொல்லாதீங்க, நான் உங்கள் பொண்ணுப்பா அப்படிங்கிறா. வால்டுமோர்ட் நம்ப மாட்டேன், நீ என் பொண்ணை நான் எப்படி நம்புறது அப்படிங்கி விட்டு நான் உங்களுக்கும் பெலாட்ரிக்ஸ்க்கும் போகிற பொண்ணுப்பா என்னை நம்புங்கப்பா நான் ஆகுறே அப்படி இப்படின்லாம் அந்த சிம்பிள்லாம் காட்டுறா. அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டெல்ஃபி வந்து இவன் ஹாரிக்கு அந்த அப்பியரன்ஸில் மாற ஆரம்பிக்குது. வால்டுமோர்ட்லேருந்து திருப்பி ஹாரியாக மாறிட்டு இருக்கான். இவன் டெல்ஃபி, நீ வந்து எங்கள் அப்பாவே கிடையாது அப்படின்ட்டு பார்க்க விட்டு ஹாரி ஃபுல்லாக இப்போ ஹாரியாகவே ரிவீல் ஆகிட்டான். இப்போது அந்த வான்ஸ்லாம் எடுத்து எல்லாம் ஃபைட் நடக்குது. அதுக்குள்ள அந்த டீமும் நம்ம ரான், ஹெர்மாயினி, டிராக்கோ, ஜின்னி எல்லோரும் வந்துட்டாங்க. ஆல்பஸ் ஸ்கார்பியஸ் எல்லாமே வந்து சேர்ந்து டெல்ஃபி அட்டாக் பண்ணி அவளை எப்படியோ பிடிச்சிச்சிட்டாங்க, ஆஸ்கே வந்து போடணும் அப்படின்ட்டு. இப்போ இவங்க வந்துட்டாங்க.
எல்லாம் ஒரு ஓரமாக நின்று இப்போ டைம் ட்ராவலர் யூஸ் பண்ணி அவங்க திருப்பி ப்ரெசண்ட்டுக்கு போயிடலாம். ஆனால் இவங்க ஹாரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா படுத்து போய் வால்டமோர்ட் வந்து கொல்ல போவானா அதை வந்து நின்று பார்க்குறான். ரொம்ப கஷ்டமான சீன் தான் அதெல்லாம். போயிட்டு வால்டமோர்ட் அங்கே வரான், வந்துட்டு ஹாரியோட வீட்டுக்கு போகிறாங்க. போனால் ஃபஸ்ட்டு ஜேம்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் அந்த அவாடா கெடாவரா ஸ்பெல் யூஸ் பண்ணி வால்டமோர்ட் கொள்கிறான். அதுக்கப்புறம் ஹாரி அட்டாக் பண்ணுறப்ப லில்லி போயிட்டு என்ன கொள்ளு பையனை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லில்லியும் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹாரி மட்டும் அங்கே இருக்கான். இப்போது ஹாக்ரிட் இருக்கானே, அவர் வந்து ஹாரியை தூக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் நம்ம டீம் ஹாரி, ரான், ஹெர்மாயினி, பிள்ளைங்க எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் ட்ராவல் யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் டேக்கு வந்துடுறாங்க. எல்லாமே எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்குது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாரியும் ஆல்பஸும் அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தாங்க. இப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஆல்பஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம அப்பா எவ்வளோ நல்லவங்க, நம்ம தான் தேவையில்லாமல் கோவப்படுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அந்த ஸ்கார்பியஸ்க்கு நடந்த நல்ல காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஆல்டர் வேர்ல்டில், அந்த வால்டமோர்ட் வேர்ல்டில் அவன் அந்த குவிட்டிச் மேட்ச்சு கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். ஸோ இந்த டைம் வந்து ப்ரெசென்ட்டுக்கு வர விட்டு குவிட்டிச் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அண்டு இன்னொன்று வந்து ரோஸ்க்கும் இவனுக்கும் ஆகவே ஆகாது. இப்போது ப்ரெசென்ட்டுக்கு வர விட்டு ரோஸும் இவனும் அடுத்து ஒரு ஃப்ரெண்டாக மாறிடுறாங்க. ஸோ இதோட முடியுது. எங்கே முடியும் அப்படின்னா, நம்ம ஹாரி வந்து செட்ரிக்கை வந்து ஹாரியால் தானே செத்து போயிருப்பான், ஹாரி கொள்றதுக்கு வெல் கில் த ஸ்பேர்னு சொல்ல விட்டு செட்ரிக் செத்து போயிட்டானா. ஸோ எப்போவுமே ஹாரிக்கு அதாவது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு மாதிரி கஷ்டமாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணா அப்படின்னா செட்ரிக்கோட கிரேவில் போய் பார்த்து செட்ரிக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து நிச்சுட்டு வருவான் போல். அது மாதிரி அந்த பிளேஸ்க்கு ஆல்பஸை கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி இப்படி தோணுச்சுன்னா இங்கே வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கொஞ்சம் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பாண்டிங், ஃபாதர்ஸ் அண்ட் பாண்டிங் கொஞ்சம் மோர் ஸ்ட்ராங் ஆகுது. அதோட நம்ம ஸ்டோரி முடிஞ்சிச்சு, இங்கே முடிஞ்சிச்சு. அந்த மற்ற ஹாரி பாட்டர் புக்ஸில் மாதிரி அந்த கிரிஃபிண்டோர் கப்பு ஆச்சு, அது என்ன கிரிஃபிண்டோர் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் அதில் கிடையாது. இதோட ஸ்டோரி நம்ம முடிச்சிட்டாங்க. ஸோ இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா புக்கு ரீட் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். சில ஒன்று ரெண்டு இடம் தான் எனக்கு பிடிக்கல, லைக் சில விஷயம் ஹாரி அந்த மாதிரி சொல்கிற ஆளே கிடையாது. சில இடம் ஹெர்மாயினிக்கும் சில வேர்ட்ஸ் வரும், அது மாதிரி ஹெர்மாயினி பேசுகிற ஆள் கிடையாது. சில இடம் அது மாதிரி இருக்கும், மற்றபடி நல்லாயிருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா புக் வாங்கி படிங்க. அண்டு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. பை பை.